குடியிருக்கும் மெம்பர்ஸ் பிளான் லான்ச் பண்ணலாமா? நாம இனிமேல் எஸ்பிஓல கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண போறோம். என்னென்ன பிளான்ஸ் இருக்கு, ஸோ என்னென்ன இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும், எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு இமேஜ் ஷேர் பண்ணி அந்த இமேஜை பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆடியோவை கொடுக்குறேன். ஸோ மொத்தம் 8 இமேஜ் ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா ஆடியோவும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ பாதியில பாதியில கேட்டுட்டு அதுக்குள்ள எதுவும் உங்களுடைய டவுட்ஸ் எல்லா இடத்துலையும் போய் கேட்டுட்டு இருக்காதிங்க. இமேஜை பார்த்தோன்னே டவுட்ஸ் கேட்காதிங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்பிஓட அடுத்த பிசினஸ் நியூ பிசினஸ் அதை பத்தி பேசுவோம். ஒரு ரெண்டு இமேஜஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஏன் அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம்னா, நம்ம அடுத்தது நம்ம நியூ புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கும் சம்மந்தம் இருக்கு, நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு கண்டிப்பா. ஸோ அதனால அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒன் பை ஒன் ஒவ்வொரு இமேஜும் ஆடியோவும் வரும், கிளியரா பொறுமையா கேட்டு புரிஞ்சுக்கங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சம்மந்தப்பட்ட எல்லா யூடியூப் சேனல்லையும் டீம் லீடர்ஸ் சப்ளைனர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுங்க, நீங்களா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரைட்? மொத்தம் மூணு விதமான ஒர்க்கை நம்ம பண்ண போறோம், ஓகே? ஸோ ஒன்று டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், அடுத்தது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், அடுத்தது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்ந்து தான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர், ரைட்? ஸோ இது ஏதோ புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட் ஒரு ஜாப் சொன்னீங்க, இப்போ ஒரு ஜாப் சொன்னீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக்கு ஷேர் சேட்லாம் ஷேர் பண்ணுற ஒர்க்கு நம்ம பார்த்துருக்கோம், ஸ்டார்டிங்லேருந்து இருக்கும் தெரியும். வீடியோ வாட்சிங் பண்ணியிருக்கோம், ஆர்டிக்கல் ரேட்டிங் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ அடுத்தது கமெண்ட் பண்ணியிருக்கோம், கமெண்ட் பண்ணுற ஒர்க் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கோம், இப்போ எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி, ஓகே? மைக்ரோ டாஸ்க் ஒர்க்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், அவ்வளோதான், சரியா? இங்கே ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்த அதே ஒர்க் தான். இப்போ அடிஷனலாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்கும், அதில் தெளிவாக ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறது வந்துடும், ரைட்? ஸோ அந்த இது இங்கே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இந்த 4 to 6 months ட்ரைனிங் பீரியடுக்கான இன்கம் மட்டும்தான். ஸோ அதிலே அடுத்தது கொஞ்சம் எல்லோ கலர் ரிலேட்டடாக இருக்கும் பாருங்கள், அது ஸ்பெஷல் அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் லைஃப் டைம் நீங்கள் என்ன இன்கம் எடுக்க போறீங்க பர் மந்த்துக்கு அப்படிங்கிறத அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் சேம் தான், ரெண்டுலேயும் எந்த டிஃப்ரெண்ட் இருக்காது, சேலரி டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஓகே, ரைட்? இதே ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், இதில் ரொம்ப கம்மியான பீப்பிள் தான் எடுக்க போகிறாங்க, வெறும் 5000 மெம்பர்ஸ் மட்டும்தான். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா, எனக்கு ஓனாக வெப்சைட்டோ இல்லை பிளாகோ ரைட் பண்ணுறேன், வெப் பேஜஸோ இல்லை பிளாகோ ரைட் பண்ணுற நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்கக்கிட்ட கம்பல்சரியாக ஒரு லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் கண்டிப்பாக இருக்கணும், ரைட்? ஸோ ஒரு சில சப்போர்ட்டும் கண்டிப்பாக எஸ்பிஐ கொடுக்கும், சப்போர்ட் தேவையான கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். பட் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது பாசிபிள், ரைட்? இந்த ஆப்ஷன் இந்த ஜாபை சூஸ் பண்ணுறது ஒரு 5000 மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் அலௌடு, மேக்ஸிமம் 5000 மெம்பர்ஸ் அலௌடு. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 3500 ரூபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ட்ரைனிங் பீரியடில். ஸோ என்ன மாதிரியான ஒர்க்கு என்ன ஏதுன்றதுலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இப்போதைக்கு இன்னைக்கு தேவையானது நம்ம பிளான் என்ன என்ன மாதிரியான ஒர்க்குன்றத சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொன்றதுக்கும் டீட்டெயிலாக வீடியோ ட்ரைனிங் வீடியோலாம் வரும் இல்லையா, நம்ம அதில் பார்த்தலாம், ஓகே, ரைட்? ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்ன்றது பிளாக் ரைட் பண்ணுறது இல்லை வெப் பேஜஸ் கிரியேட் பண்ணுறது, ரைட்? ரைட், இதுதான் அந்த ஒர்க்கு. ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் மேக்ஸிமம் 5000 மெம்பர்ஸ் மட்டும்தான் அலௌடு, ட்ரைனிங் பீரியடில் 3500. ஸோ ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் 15000 ரூபீஸும் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் பர் மந்த், ஓகே? அடுத்தது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், யூடியூப்ல வீடியோ போடுறது, அவ்வளோதான், ரைட்? ஸோ இந்த யூடியூப் வீடியோ போகிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வெப்சைட்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கட்டும், இல்லை யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்ககிட்ட போதுமான சப்ஸ்கிரைபர் இருக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் இன்கம், அவ்வளோதான், ரைட்? ஸோ நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணினாலும் எலிஜிபிள் தான். ஸோ வியூஸ் இவ்வளோ வியூஸ் இருக்கணும், இவ்வளோ லைக்ஸ் இருக்கணும், அதெல்லாம் எந்த கண்டிஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் இருக்கா இல்லை வெப்சைட் இருக்கா, நீங்கள் போஸ்ட் போடுறீங்களா, ஸோ அங்கே நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் ஒன்று கொடுப்போம், அங்கே என்ன சார் ஒர்க்கு, ரைட்? ஸோ இது ரெண்டுமே டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஓனாக உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு பிடிச்ச டாபிக் என்னோ அது ரிலேட்டடான கண்டென்ட் மட்டும்தான் போட போகிறீங்க, ரைட்? எதுவுமே கண்டென்ட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம், ரைட்? நாங்கள் என்ன கொடுப்போம்னா ஜஸ்ட் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் மட்டும்தான் கொடுப்போம். இந்த பிசினஸ் உலகத்தில் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா எஸ்பிஓ மட்டும் பண்ணல, ரைட்? அது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய யூடியூப் சேனலில் போய் பார்த்துருப்பீங்க, வீடியோ அவங்க ஒரு வீடியோ ஏதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு காமெடியாவோ இல்லை நியூஸ் ரிலேட்டடாக டெக்னிக்கல் ரிலேட்டடாக ஏதோ ஒரு வீடியோ போடுவாங்க, ரைட்? அதில் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பைன் இருக்கும். ஏதோ நம்ம என்ன ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கம்பெனிகளோட ஆட்ஸ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சேம் தான் இப்போ எஸ்பிஓ ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் கொடுத்துருவாங்க, அது யூடியூப் சேனல் மேக் பண்ணுறவங்க அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணணும், டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த டேக்ஸில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் யூடியூப்ல பண்ணுறவங்க, ஓகே? ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ டீடெயில் வீடியோ வரும்போது ட்ரைனிங் வீடியோ வரும்போது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க, ரைட்? அடுத்தது வெப்சைட் கிரியேட் பண்ணுறவங்களா இருக்கீங்க, கண்டென்ட் ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த ரெண்டு கேட்டகரியுமே உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போடுங்க, ரைட்? உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போடுங்க, எதை பற்றி வேணாலும் போடலாம், உங்களுடைய எஸ்பிஓக்கு தேவையானது அந்த யூடியூப் சேனல் அந்த போஸ்ட் அக்செப்ட் பண்ண சரிதான், ரைட்? ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் எஸ்பிஓ பார்க்கும், அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது, எதுவும் பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடாது, சரியா? எஸ்பிஓ பற்றி போடுறதுக்கே விருப்பப்பட மாட்டோம் நாங்கள், அதை பெருசாக அதுக்கெல்லாம் உங்களுக்கு பேமெண்ட் வராது, ரைட்? ஸோ எஸ்பிஓ பற்றி போடணும், எஸ்பிஓ பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அதில் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு எஸ்பிஓ பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ரைட்?
ஸோ அதிகபட்சம் நீங்கள் எஸ்பிஓ பற்றி ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது, அதை நீங்கள் வீடியோ உங்கள் சேனலில் போகிறதுனா போட்டுக்கலாமே தவிர, பட் அந்த வீடியோவுக்கு எஸ்பிஓ வருமானம் கொடுக்காது. ஓகே, ஸோ ஜென்ரலாக உங்களுக்குன்னு ஒரு சேனல், அந்த சேனலில் உங்களுக்குன்னு ஒரு டாபிக் இருக்கும், அது நீங்கள் எதை பற்றி வேணாலும் போடலாம். ரெண்டு அடல்ட் கண்டென்ட்டோ பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடான கண்டென்ட்டோ மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் டெய்லி நியூஸ் ரிலேட்டடாக போடலாம், பியூட்டிஷியன் கிச்சன் ரிலேட்டடாக, ஃபுட் ரிலேட்டடாக, விளாக் ஏதாவது விளாக் பண்ணுறது ரிலேட்டடாக, எதை பற்றி வேணாலும், அது வெப்சைட்டாக இருந்தாலும் யூடியூபாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய ஓன் கண்டென்ட். உங்களுக்கு பிடிச்சது டெய்லி நியூஸோ இல்லை காமெடி விஷயங்கள், இமேஜஸ் எதனா கொடுக்குறது, கவிதைகள், எதை பற்றி வேணாலும் போடலாம். ரைட், அப்படி போடுறதுல நாங்கள் கொடுக்குற ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் மட்டும் தெளிவாக மென்ஷன் பண்ணிடணும். அது வெப்சைட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருந்தாலும் சரி, யூடியூபராக இருந்தாலும் சரி, ரைட். ஸோ இதுதான் அதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் பர் மந்த் எவ்வளோன்றதை தெளிவாக கொடுத்தாச்சு. இன்னும் டீட்டெயிலாக ட்ரைனிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, அடுத்தது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் தான், மற்ற எல்லாருமே இதில் தான் வர போகிறாங்க, ரைட். ஸோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே நிறைய ஒர்க் மார்க்கெட்டாக இருக்குது, அதனால தான் எல்லாத்தையுமே இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க, ரைட். என்னென்ன ஒர்க்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரே ஒர்க் ஸ்டாண்டர்டாக இருக்காது. இது இன்னைக்கு போய் பார்த்தீங்க அங்கே என்ன ஒர்க் இருக்கோ அதை பண்ணால் போதுமானது, ரைட். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து இதை இன்ஸ்டால் பண்ணிங்க, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனா ஒரு அமௌண்ட்டு, இன்கேஸ் வேறு யாருக்குன்னா வேறு யாரா இன்ஸ்டால் பண்ண வச்சிங்கன்னா, ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வேறு யாரா இன்ஸ்டால் பண்ண வச்சிங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், உங்களுடைய சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டை ஷேர் பண்ண சொல்லியிருப்பாங்க, உங்ககிட்ட இருக்கிற சோசியல் நான் ஆல்ரெடி சொன்னேன் எல்லாருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் ஜஸ்ட் ஷேர் பண்ணாலே போதும். எந்த ஒரு ஒர்க்குமே அதிகபட்சம் 2 நிமிஷத்துக்கு மேலே இருக்க போகிறது, மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான், ரைட். அதுக்கு மேலாம் கண்டிப்பாக எந்த ஒரு டாஸ்க்குமே இருக்க போதில்லை. ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு இமேஜோ கண்டென்ட்டாக கொடுத்து அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம், ஜஸ்ட் ஷேர் பட்டன், அது எவ்வளோ நேரம் ஆகுது. இங்கே ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஆர்டிகல் ரேட்டிங் பார்த்துருப்போம், சரியா. ஸோ அதே தான் அந்த ரேட்டிங் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அதே தான். அதே பார்த்தீங்கன்னா கிவிங் ஃபீட்பேக் அப்படின்னா, நம்ம ஆர்டிகல் ரேட்டிங் பண்ணும்போது இந்த கமெண்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம், அதுதான் ஃபீட்பேக்னு சொல்லியிருக்காங்க, கிவிங் ஃபீட்பேக் அப்படிங்கிறது. ஸோ ஒப்பீனியன் போலில் ரேட்டிங் என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிவிங் ஃபீட்பேக் அப்படின்றது கமெண்ட், நம்ம ஏதோ ஒரு டாபிக் பற்றியோ இல்லை ஒரு சர்வீஸை பற்றியோ ஒரு நியூஸ் பற்றியோ இல்லை ஒரு ப்ராடக்ட் பற்றியோ உங்களுடைய ஃபீட்பேக் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ப்ராடக்ட் ரிவ்யூன்றது டோட்டலாக தனி, ஓகே. ப்ராடக்ட் ரிவ்யூன்றது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் மட்டுமே பண்ண முடியும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டர் பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம ஒரு பிளானை சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பிளானை, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரோ இல்லை மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரோ அந்த ஐடியில் பண்ண முடியாது. எங்கிட்ட 2-3 ஐடி இருக்குன்னா வேறு வேறு விஷயம் கூட நீங்கள் சூஸ் பண்ண முடியும், ஓகே. ஸோ பட் ஒரு ஐடிக்கு எனி ஒன் கேட்டகரியில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், ரைட். அதுலேயும் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூன்றது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மட்டும்தான், மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ண முடியாது, ஓகே. அதுங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூனா என்ன அப்படின்றது ரொம்ப சிம்பிள். நம்ம ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இப்போ டெலிவரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அது ஜஸ்ட் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கோ இல்லை வீடியோ எடுத்துருப்போம் இல்லையா, அது மாதிரி அதுக்கு அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட். அந்த மாதிரி ரொம்ப அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை பற்றின யூசேஜர் ரிவ்யூவாக எடுத்து நீங்கள் கொடுத்தா போதுமானது, அதில் தான் நீங்கள் அதிகப்படியான இன்கம். அதில் லிமிட்டே கிடையாது. ஆக்சுவலி இந்த 2000 பர் மந்த்னு கொடுத்துருப்பாங்க, அடுத்து 10,000 பர் மந்த்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது வராது. ப்ராடக்ட் ரிவ்யூன்றது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். ஸோ ரைட், இதில் எதெல்லாம் வரும்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, ஒப்பீனியன் போல் கொடுக்குறது, அதை ஒப்பீனியன் போல் தான் ஆர்டிகல் ரேட்டிங் அந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அதை ரேட்டிங் பண்ணுறது தான். கிவிங் ஃபீட்பேக்னா கமெண்ட் பண்ணுறது, ரைட். ஸோ அதுக்கும் டேர்ம் நேம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான தவிர அது டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இதெல்லாம் அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் அந்த பர் மந்த்துக்கான சேலரியில் வந்துடும், ரைட். ஸோ அந்த ப்ராடக்ட் ரிவ்யூன்றது மட்டும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம், தேவைப்படுறவங்க அதை பண்ணலாம், யாரும் பண்ணணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி நான் தனியாக ஒரு உங்களுக்கு இமேஜாக ஷேர் பண்ணுறேன், அப்போ நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா தெரிஞ்சிருக்கும், நாம ட்ரைனிங் பீரியடில் என்ன இன்கமில் ஒர்க் பண்ண போகிறோம். ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் 4 to 6 மந்த், இங்கே 4 to 6 மந்த்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுக்கல இல்லையா, இதுதான் அப்படின்னு சொல்லி ஏன்னா கண்டிப்பாக முன்ன பண்ணிருக்கும். எதனால் என்ன தேவை, இந்த ட்ரைனிங் பீரியட் எதுக்காக, என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளுடைய கிளைண்ட்ஸ், என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மகிட்ட அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்போ தான் தெரியும் இந்த ட்ரைனிங் பீரியட்ன்றது எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியும். ஸோ அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் லைஃப் டைம் 15,000 and 10,000 இந்த ரேஞ்சில் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளாக 1 by 1 அப்டேஷன் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதுதான் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பிளானில் ஒரு ஐடிக்கு ஒரு பிளான் மட்டும் தான், இனி ஒன் ஜாப்ல மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், ஓகே. கிளியராக இருக்கா, ரைட். ஸோ என்ன மாதிரியான ஜாப்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே எஸ்பிஓ பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் இது ஒரு கரெக்டான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எப்படி இன்கம் வரும், இதில் எப்படி இன்கம் வரும், நிறைய பேருடைய கேள்வி ஒன்று இருந்தது. அவங்க போடக்கூடிய வீடியோஸில் இன்கம் வரவே வராது, நாங்கள் சொல்லியிருந்தோமா அவங்க போனால் நாங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம்னா அந்த வீடியோலேருந்து தான் எங்களுக்கு இன்கம் வருது, அந்த கம்பெனி தான் எங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்கன்னு எங்கே சொல்லியிருந்தோமா என்ன, ரைட். அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது, ஏன் அதை கொடுத்துன்ற வரைக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுன்றதுக்கோசரம் இந்த கம்பெனி இப்படி தான் இன்கம் கொடுக்குறாங்க, இது ரொட்டேஷன் சர்க்கிள் 1008 செக்ஷன், ரைட். ஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. எஸ்பிஓட ஃபியூச்சர் கான்செப்ட் இது, அதுக்கான விஷயங்களை நம்ம இவ்வளோ நாளாக ஒரு டீம் பில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைட். அதுக்கான டீம் பில் பண்ணிட்டு இப்போ அந்த பிஸ்னஸை இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ண போகிறோம். ஸ்டடியாக இதுதான் நம்ம டீம், இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறாங்க, இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் தான் நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணவும் போகிறோம். இதே ஒர்க் தான், ரைட்.
இந்த ஒர்க்கு இப்போ இந்த நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் கிட்ட கேட்டு சொல்லியிருக்கிற விஷயமும் இதுதான். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க். இந்த ஒர்க்கு எக்காரணத்தை கொண்டு மாறவே மாறாது, மாறவும் கூடாது. அது மாறணும்னா நிறைய பஞ்சாயத்துக்கெல்லாம் அவர் போகும், அதெல்லாம் போய் வளர்ச்சிக்கிட்டு வரணும். அதனால் அதெல்லாம் இனிமேல் எஸ்பிஓவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பார்ட் டைமாக ஒரு கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கம்பல்சரியாக இந்த மூணு கேட்டகரி மட்டும்தான் ஒர்க்காக இருக்கும். இதை தவிர வேறு எந்த ஒர்க்கும் புதுசு புதுசாக வராது, மாறிக்கிட்டேலாம் இருக்காது. ரைட், மேபி சேலரி இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு 10,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும், 15,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். நாம கிளைண்ட் எதிர்பார்க்குற விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நமக்கான அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்குற அந்த சேலரி ரேஞ்சும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு லேண்ட் ரிலேட்டடாக டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இதை பற்றி பெருசாக உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு மூலியமாக இல்லை உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய குரூப்ஸை கேட்டிங்கன்னா அதில் தெரிஞ்சவங்க உங்களுக்கு அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஓகே.